ராசிபுரம் அருகே பல ஆண்டுகள் சிக்னல் கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்த நிலையில் சன்யூஸ் செய்தி எதிரொலியாக செல்போன் டவர் அமைக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை அருகே உள்ள பெரிய கொம்பை, பெரப்பன் சோலை, புதூர் பாலப்பட்டி, புளியம்பட்டி, கல்லாங்குத்து உள்பட மலையடிவார கிராமங்களில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக செல்போன் டவர் இல்லாததால் சிக்னல் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் போராட்டங்கள் நடத்தியும் சம்பந்தப்பட்ட துறையினர் கண்டுகொள்ளவில்லை. கடந்த 1.5 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆலமரத்தின் மீது ஏறியும் உயரமான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மீது அமர்ந்தும் ஆபத்தான முறையில் கல்வி பயின்று வரும் செய்திகளை சன்யூஸ் ஒளிபரப்பியது. இதனை பார்த்து அதிர்ந்த நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா சிங்கின் தீவிர முயற்சியால் தனியார் செல்போன் நிறுவனம் புதிய டவர் அமைத்திருப்பது பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. அப்புறம் இப்பதான் நாங்க எவ்வளவு போராட்டம் பண்ணோம், அப்பவும் டவர் வச்சு தெரியல, இப்போதான் டவர் வச்சு கொடுத்துருக்காங்க. அதனால எங்க பசங்களுக்கு படிக்கிறதுக்கும் சரி, மற்றபடி வெளியே கால் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாத்துக்குமே உதவியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் படித்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து 5 கிலோமீட்டர் வெளியே போவோம், இல்லாட்டி ஒரு உயரமான மலை பாறைகள் அந்த மாதிரி பேரிச்சிட்ருந்தோம். அது எங்களுக்கு வந்து சேஃப்டியாக இல்லை. அப்பப்போ இந்த மழை காலங்கள் வந்து பசங்க வலிக்கு கீழே விளையாது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துட்டுருந்துச்சு. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாத நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாத சரியான வசதி இல்லாததுனால பிள்ளைங்க படிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போ வந்து ஜியோ கம்பெனிக்காரங்க டவர் எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாமே ஓப்பன் பண்ணி சிம்மு ஃபோனு எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் மக்கள் எல்லாம் வாங்கிட்டுருக்காங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸுக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாத நல்ல முறையில் போயிட்டுருக்குது. வந்து இப்போ ஒரு 15 வருஷமாக வந்து போராடி இப்போ தான் எங்கள் ஊரில் வந்து ஒரு டவர் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு 108 பிரச்சனை, பிள்ளைங்களுடைய ஆன்லைன் கிளாஸு எல்லாமே எங்களுக்கு பிரச்சனைங்க. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து டவர் போட்டிருக்கனால இதுக்கு மேல வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக அமைஞ்சு. சுற்று வட்டார கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்டோர் படிக்கும் சூழ்நிலையில் தற்போது செல்போன் டவர் அமைக்கப்பட்டுள்ளதால் தங்களின் கல்வி தடைபடாது என்று மாணவர்களும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இதற்கு காரணமான சன்யூஸ், மாவட்ட ஆட்சியர் மற்றும் தனியார் செல்போன் நிறுவனத்திற்கும் பல்வேறு தரப்பினரும் நன்றி தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன்யூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.